வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் முழு ஊரடங்கு போடுறதுக்கு ஐசிஎம்ஆர் வந்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகிறது முன்னாடி நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இந்தியாவில் குறைந்து வந்த கொரோனா பாதிப்பு கடந்த சில மாதங்களாக ரொம்ப அதிகமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. அதனால் உயிரிழப்புகளோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பாதிக்கப்பட்ட நோயாளிகளை ஒரு சில மருத்துவமனைகளில் இருக்க வைக்கிறதுக்கு படுக்கைகளே இல்லாமல் இருக்குது. அதனால் ஆம்புலன்ஸில் வச்சு சிகிச்சை எடுக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் தட்டுப்பாட்டால் உயிரிழப்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பெரும்பாலான மாநிலங்கள் இரவு நேர ஊரடங்கு மற்றும் முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பலன் இந்தியாவில் கடந்த 2 நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இருந்தாலும் மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளின் உறவினர்களின் கதறல் நாளுக்கு நாள் ஒழித்து கொண்டே இருக்கின்றது. இந்நிலையில் கொரோனா நிவாரண நிதிகளை கொடுத்து உதவ பல நாடுகள் முன்வந்துள்ளன. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு 10% கீழ் உள்ள மாவட்டங்களில் 6 முதல் 8 வாரங்கள் ஊரடங்கு தேவை என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குனர் பால்ராம் அர்க்வா தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும். பாதிப்பு 10% குறைந்தால் கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த செய்தியின் மூலம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் ஒரு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய லாக்டவுன் வர்றதுக்கான அறிகுறி தெரியுது. 6 முதல் 8 வாரங்கள் வரைக்கும் லாக்டவுன், முழு லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் நான் பார்த்த நியூஸு. இது வந்து இந்தியாவினுடைய ஐசிஎம்ஆர் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம். இது போன்ற வீடியோகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.